Hi friends, எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டாபிக்கான RD போஸ்ட் ஆஃபீஸ்ல ரெக்கரிங் டெபாசிட் அப்படினு 100 ரூபீஸ்ல இருந்து நீங்க சேவ் பண்ண ஆரம்பிக்கலாம். இது வந்து ஒரு 5 இயர்ஸ் ஸ்கீம். நீங்க ஃபர்ஸ்ட் 200 ரூபீஸ் ஓபன் பண்ணீங்கன்னா 200 ரூபீஸ் தான் 5 இயர்ஸ் பே பண்ணனும். 500 ரூபீஸ் கொடுத்து ஓபன் பண்ணீங்கன்னா 500 ரூபீஸ் தான் 5 இயர்ஸ் பே பண்ணனும். சோ இது ஒரு பெஸ்டான ஸ்மால் சேவிங் ஸ்கீம்னே சொல்லலாம். இதை நீங்க வீட்ல இருந்தே பே பண்ணலாம். நீங்க போய் போஸ்ட் ஆஃபீஸ்ல கியூல நிக்கணும்னு அவசியம் கிடையாது. இல்ல அங்க நெட்வொர்க் எரர் அப்படின்னு சொல்லி புக்கையும் கேஷையும் கொடுத்து வர்ற எந்த ஒரு நெசசிட்டியும் இனி கிடையாது. ஐபிபிபி ஜீரோ பேலன்ஸ் டிஜிட்டல் சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை பக்கத்துல இருக்க ஐபிபி எனபிள்டு போஸ்ட் ஆஃபீஸ் போய் கியூஆர் கார்டு குவிக் ரெஸ்பான்ஸ் கார்டு கொடுப்பாங்க, அதை வாங்கிக்கோங்க. அதை வாங்கிட்டு எப்படி லாகின் பண்ணணும் உங்க ஸ்மார்ட் போன்ல அப்படின்னு நேத்து நம்ம வீடியோல போட்டிருந்தோம். அதை ஐ பட்டன்ல கொடுக்குறேன், பார்க்காதவங்க பாருங்க. இப்ப நம்ம RDA எப்படி 2 minutes வீட்ல இருந்து பே பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். 4 digit MPIN கொடுத்து உள்ள போயிட்டு மை சர்வீசஸ் போஸ்ட் ஆஃபீஸ் சர்வீஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதை கிளிக் பண்ணிட்டு RD ரெக்கரிங் டெபாசிட் இருக்கும். ஸோ இதையும் கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு உங்களுடைய RD அக்கௌண்ட் நம்பரையும் ஸ்விஃப்ட் ஐடி, எவ்வளோ அமௌண்ட், எவ்வளோ நம்பர் ஆஃப் இன்ஸ்டால்மெண்ட்ன்றதை இதில் போட்டுருங்க. RD அக்கௌண்ட் நம்பர் போட்டாச்சு. ஸ்விஃப்ட் ஐடி போட்டாச்சு. ஜஸ்ட் நம்ம 100 ரூபீஸ் ஒரு 1 month இன்ஸ்டாலேஷனுக்கு பண்றோம். ஓகேங்களா? ஸோ கண்டினியூ கொடுக்குறோம். இது ஆக்டிவாக தான் இருக்கு. நம்ம கஸ்டமர் ஐடி பேரும் வந்துருச்சு. ஸோ கீழே பே இருக்குது. ஸோ பே கிளிக் பண்றோம். 100 ரூபீஸ், எந்த ரிபேட் எதுவும் டிஸ்கவுண்ட் கிடையாது, டியூ அமௌண்ட்டும் எதுவும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இப்போ கன்ஃபார்ம் பண்றோம். கன்ஃபார்ம் பண்ணோடனே 6 digit OTP கேட்கும். 6 digit OTP கொடுத்தோடனே நம்மளுக்கு போஸ்ட் ஆஃபீஸ் அக்கௌண்ட்டுக்கு அது கிரெடிட் ஆயிடும். அவ்வளவுதான். இப்போ 100 ரூபீஸ் வந்து நம்ம RD அக்கௌண்ட்டுக்கு வீட்ல இருந்தே பே பண்ணியாச்சு, ஜஸ்ட் 2 minutesல. ஓகேங்களா? ஸோ இதான் எஸ் நம்பர்னு சொல்லுவாங்க டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல. ஸோ இந்த இது வந்துருச்சு, அக்கௌண்ட்டும் கிரெடிட் ஆயிடுச்சு. நம்மளுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து மெசேஜும் வந்துருச்சு, இந்த மாதிரி உங்களோடது கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு. ஓகேங்களா? இது வேணும்னா நீங்க ஸ்கிரீன்ஷாட்டும் எடுத்துக்கோங்க. சப்போஸ் இதை பே பண்ணும் போது உங்களுக்கு வந்து எதுவும் எரர் வந்துருச்சு, அதாவது டெபிட் ஆயிடுச்சு, ஆனா வந்து உங்களுக்கு டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட்ல இருந்து மெசேஜ் வரல அப்படின்னா இதே மை சர்வீசஸ் கீழே சர்வீசஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. ரிக்வஸ்ட் அண்ட் கம்ப்ளைண்ட், ஃபீட்பேக்ஸ் அண்ட் சஜஷன்ஸ்னு 2 இருக்கும். நீங்க இதுல ரிக்வஸ்ட் அண்ட் கம்ப்ளைண்ட்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு கம்ப்ளைண்ட் தான் நீங்க ரேஸ் பண்றீங்க. ஸோ கம்ப்ளைண்ட் போட்டு இதுல என்ன மாதிரினா DOP ப்ராடக்ட், டிபார்ட்மெண்ட் ஆஃப் போஸ்ட் ப்ராடக்ட் தான் நீங்க பே பண்ணும் போது உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ அதை போட்டுக்கோங்க. சப் கேட்டகரி டிரான்சாக்ஷன் ஃபெயில்டு, அமௌண்ட் டெபிட்டடா, டிரான்சாக்ஷன் சக்சஸ், நாட் கிரெடிட்டடா அப்படின்னு சூஸ் பண்ணிட்டு சப்மிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 3 to 5 ஒர்க்கிங் டேஸ்ல உங்களுக்கு ரெசல்யூஷன் வந்துடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம போஸ்ட் ஆஃபீஸ் YouTube சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.